அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டங்கள் பாகம் ஐந்தில் உங்களை சந்திக்கிறோம் ரமலானுடைய காலத்திலே நாம் இருக்கிறோம் நோன்பு பாவங்களை விட்டு காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது இந்த ரமலானுடைய நோன்பு நம்முடைய முன் சென்ற பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கும் நரகத்துக்கும் இடையிலே பாகதல்லாஹு பைனஹூ ஒ நாரி சபைன ஹரீஃபா எழுவது ஆண்டுகள் இடைவெளியை தூரத்தை அல்லாஹு ஏற்படுத்துகிறான் என்பதாக நபிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இப்போது ரமலானுடைய காலங்களின் அத்தனை நோன்புகளும் ஏராளமான ஆண்டுகள் நம்மை நரகத்தை விட்டு விலக்கி வைக்கக்கூடியதாக ரையான் என்கிற சொர்க்கத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று சொல்லி இந்த பாடத்திற்கு வருகிறோம் இதற்கு முன்னதாக கடந்த பாகங்களில் சொத்துரிமை சம்பந்தமாக சில சட்டங்களை நாம் விளக்கியிருக்கிறோம் அதிலே இரண்டு பெண் மக்கள் இருந்தால் இறந்தவருக்கு ஒரு பெண் இருந்தால் ஒரு மகள் இருந்தால் சரி பாதி சொத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் மகளுக்கு கொடுக்க வேண்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட பெண் மக்களாக இருந்தால் அவர்களுக்கு மூன்றில் இரண்டை கொடுக்க வேண்டும் டூ தேர்டு என்பதாக சொல்லியிருந்தோம் அது திருக்குறானுடைய நான்காவது அத்தியாயம் வசனத்தில் இருக்கிறது ஃபைன்குன்னிசா அன் ஃபௌ தைனி அவர்கள் இரண்டு பெண்களுக்கு மேலே இருப்பார்களே ஆனால் பலகுன்னுசா அவர்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது இப்போ நாம் அந்த நேரத்தில் ஒரு கேள்வியை வைத்திருந்தோம் ஒரு பெண்ணுக்கு சரிவாதி ரெண்டுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு என்று இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்றில் இரண்டாக வருகிறதென்றால் வருகிறது என்றால் ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு பெண் மட்டும் இருந்தால் அப்ப சொத்தை எப்படி பிரிப்பது என்பதாக ஒரு கேள்வி வைத்திருந்தோம் இதற்கு இரண்டு வகையான விளக்கங்களை கொடுக்கிறார்கள் ஒன்று அந்த இரண்டு பெண்களுக்கும் மூன்றில் இரண்டு பங்கை தர வேண்டும் என்பதற்கான ஆதாரத்தை சொல்கிற பொழுது சிலர் திருமதியிலே இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்தி பதினெட்டாவது செய்தியை காட்டுகிறார்கள் அந்த செய்தியில் என்ன வருகிறது என்றால் ஜாபிர் ரலியல்லான் அவர்கள் அறிவிக்கிறாங்க சாயித் பின் சாயித் பின் ரபி என்கிற ஒரு சஹாபி அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரோடு உகது யுத்தத்தில் கலந்து கொள்கிறார் அவர் அந்த போரில் கொல்லப்படுகிறார் அந்த பின் ரவி அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார் அந்த பின் ரபி திருமணமானவர் இரண்டு பெண்களுக்கு தந்தை இப்போ சாது கொல்லப்பட்டுட்டாங்க அந்த நேரத்தில் சாதுடைய சகோதரன் என்ன செய்து விடுகிறார் மொத்த சொத்தையும் சாதுக்குரிய மொத்த சொத்தையும் தன் பக்கம் வைத்திருக்கிறார் இந்த சாதுடைய மனைவிக்கும் கொடுக்கல பிள்ளைகளுக்கும் கொடுக்கல இந்த வழக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறது அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் சாது பின் ரபி அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரனை அழைத்து சொன்னார்கள் அந்த இரண்டு பெண் மக்களுக்கும் சொத்துக்களை கொடுக்கணும் ஆகத்தி இபுனத்தை சாதின் இந்த சாகுதலியிலானவர்களுடைய இரண்டு பெண் மக்களுக்கும் அழுலுசைனி மூன்றில் இரண்டை கொடுத்து விடுங்கள் வாழ்த்தி உமஹுமா அவர்களுடைய தாயாருக்கு சாதுடைய மனைவிக்கு அும்முனை எட்டில் ஒன்றை கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஒமா பக்கிய அதில் எவ்வளவு எஞ்சி இருக்கிறதோ பகுவளக்க அது உனக்குரியது என்பதாக ரசூல்லா சொன்னதாக இந்த செய்தியை ஆதாரமாக காட்டி இரண்டு பெண்களுக்கு மூன்றில் இரண்டை கொடுக்கலாம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது இது பலவீனமான செய்தி அப்போ இந்த செய்தியை வைத்து இரண்டு பெண் மக்களுக்கு மூன்றில் இரண்டு என்று நாம் சொல்ல இயலாது அப்ப நாம வேற எந்த ஆதாரத்தை மேற்கோள் காட்டுவது என்றால் அதிகமானவர்கள் அந்த குரான் வசனத்தையே பிரதான ஆதாரமாக சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் எப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு சரி பாதி கொடுக்க வேண்டும் ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டாலே அதில் இரண்டும் உள்ளடங்கும் தான் என்பதாக சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே பயணித்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் என்று சொன்னால் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் பயணிக்கணும் அவசியம் இல்லை நாற்பது கிலோமீட்டர் வந்துட்டாலே அந்த அபராதம் வந்துடும் அதே மாதிரி முப்பத்தைந்து மதிப்பெண்கள் முப்பத்தைந்துக்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்றால் அப்போது அவர் முப்பத்தி ஐந்து எடுத்தாலும் அவர் திருச்சி பெற்று விடுகிறார் என்பதுதான் அர்த்தம் அந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் பேசப்படுகிற பொழுது இதிலிருந்து இதற்கு மேலே என்று ஒரு எல்லை பேசப்படுகிற பொழுது அந்த இரண்டுக்கும் மேலே என்றால் அந்த இரண்டையும் அது உள்ளடக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால இந்த ஹதீஸை வைத்துத்தான் அதை நிறுவ வேண்டும் என்று அல்ல இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது அல்ல அந்த குரான் வசனமே இரண்டு பெண் மக்களுக்கு சொத்தை மூன்றில் இரண்டாக பிரிக்கலாம் என்று புரிந்து கொள்வதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்போ சொத்துக்களை நாம் பிரிக்கும் பொழுது ஒரு பங்கு மட்டும் அல்லது இரண்டு பங்கு மட்டும் எஞ்சி இருக்கக்கூடிய கணக்குகளை நாம் கடந்த நிகழ்வுகளில் பார்த்தோம் உதாரணமாக ஒரு கணக்கை மீண்டும் நினைவுபடுத்துவோம் பாருங்கள் இறந்தவர் இருக்காங்க அவருக்கு ஒரு பெண் ஒரு மகள் மட்டும் இருக்காங்க தந்தை இருக்காங்க தாய் இருக்காங்க இந்த நேரத்தில் இறந்தவருக்கு மகள் இருந்தால் பாதி கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் தந்தைக்கு ஆறில் ஒன்று கொடுக்கணும் தாய்க்கும் ஆறில் ஒன்று கொடுக்கணும் இந்த நேரத்தில் இப்போ ஆறையும் இரண்டையும் உள்ளடக்கக்கூடிய எண் எது ஆறு ஆறு ஆறில் டிவைடாகும் இரண்டுலையும் டிவைடாகும் அப்போ ஆறில் ஒன்று தாயாருக்கு ஒரு பங்கு தந்தைக்கு ஒரு பங்கு மகளுக்கு மூணு பங்கு ஆறில் மூணு ரெண்டு இருக்குது அப்போ உதாரணத்திற்கு ஆறாயிரரூபா சொத்து அந்த ஆறாயிரரூவா சொத்தில் தாய்க்கு ஆயரருவா தந்தைக்கு ஆயிரரூபா மகளுக்கு மூவாயிரூபா மொத்தம் ஐயாயிரரூபா பிரித்து கொடுத்தாச்சு மீதம் எவ்வளோ இருக்குது ரூபா இருக்குது அப்போ ஆறாயிரூவாயில் மீதம் ஐயாயிரூவா போனால் ரூபா இருக்குது இந்த ஆயிரம் அதாவது ஆறு பங்கில் அஞ்சு பங்கு போயிடுச்சு பாக்கி ஒரு பங்கு இருக்குது இந்த ஒரு பங்கு யாருக்கு கொடுப்பது என்பதுதான் ஏற்கனவே நம்ம கேட்டிருந்தோம் இது போன்ற கேள்விக்கான பதில்தான் ஆசிப் என்ற ஒரு பாடம் இருக்கிறது அதாவது சொத்துக்களுக்கு முழு உரிமையாளர்களாக எஞ்சி இருக்கும் சொத்துக்களுக்கு முழு உரிமையாளர்களாக ஆகக்கூடியவர்களை பற்றிய பாடம் எஞ்சி இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு யாரெல்லாம் உரிமையாளர் ஆவாங்க இப்ப இதுல யார் ஆக போறாங்கன்னா தகப்பனார் ஆயிடுவார் தந்தை தான் என்ன செய்வார் முழு உரிமையாளராக ஆவார் இதற்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த நேரத்தில் வந்து இறந்தவருடைய சொத்துக்களை பங்குதாரர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கும் பொழுது ஆறில் ஒன்று பாதி நாலில் ஒன்று மூணில் ஒன்று இந்த மாதிரி பங்குதாரர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கிற பொழுது சொத்துக்கள் எஞ்சி இருக்கிற நேரத்தில் அந்த எஞ்சி இருக்கிற சொத்துக்களை யாருக்கு கொடுப்பது அதற்கான சொந்தக்காரர் யார் என்ற கேள்விக்கு சஹிகுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸை பார்க்கலாம் ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது நபிகள் நாயகம் சல்லல்லா அலையலாம் அவர்கள் கூறுவதாக இபுனா அப்பாஸ் அலியல்லான் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் கூறினார்கள் அல்ஹிகுல் ஃபராயில பி அஹ்லிகா பாகங்களுக்கு பாகங்களை அதாவது சொத்துக்கு உரிய அந்த பங்குகளை அதன் உரிமையாளர்களிடத்தில் கொடுத்து விடுங்கள் ஃபமா பக்கிய அதில் எது எஞ்சி உள்ளதோ அதை ஃபகுவ லி ஔவுலா ரஜுலின் தக்கரின் அதற்கு சொந்தக்காரர் யாரென்றால் மிக நெருக்கமாக இருக்கிற ஆண் உறவினருக்கு சொந்தமாகும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் அப்போ சொத்துக்களை பங்கிடுகிற பொழுது பங்குதாரர்களுக்கு கொடுத்து முடித்து விட்ட பிறகு நெருங்கிய உறவுகளாக இருக்கிற ஆண் உறவினர் யார் என்று பார்க்க வேண்டும் மிக நெருங்கிய உறவினர்களாக இருக்கிற ஆண் உறவினர் யார் என்று வரும்பொழுது அதில் இறந்தவருக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது மகன் அவர்தான் பாகங்களுக்கு உரிய சொத்துக்களை எல்லாம் பிரிச்சுட்டு மீதமுள்ள அனைத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறார் மகன் இல்லை அப்படின்னு சொன்னா மகனுடைய மகன் இறங்குவரிசையில் அவர் இல்லைனா மகனுடைய மகன் அப்போ இறந்தவருடைய மகன் வழி பேரன் அல்லது மகன் வழி கொள்ளு பேரன் இப்படி வந்துடுவாங்க எப்போ உறவுகளை பிரித்து அந்த பங்குகளுக்கு உரியவர்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்குமானால் அப்ப என்ன செய்யணும் முழு உரிமையாளராக மகன் வந்து விடுவார் இப்போ இறந்துட்டாங்க அவங்களுக்கு கணவர் இருக்கிறாங்க தாய் தந்தை இருக்கிறாங்க தாயாருக்கு ஆறில் ஒன்று கணவருக்கு வந்து நாலில் ஒன்று தந்தைக்கு ஆறில் ஒன்று மீதமுள்ள அனைத்தும் ஒரே பையனாக இருக்கார் மிச்சமுள்ள அனைத்தும் அவர் எடுத்துக்கிறார் இவர் மிக நெருங்கிய ஆண் உறவினராக இறந்தவருக்கு இருக்கிறார் அவர் இல்லாவிட்டால் அவருடைய மகன் இருப்பாரையானால் பேரன் இறந்தவருக்கு மகன் வழி பேரன் இருப்பாரையானால் அவருக்கு கிடைக்கும் அப்படி அவரும் இல்லாவிட்டால் இறந்தவருக்கு மகன் வழி கொள்ளுப்பேரன் இருப்பானே அவன் ஆசிப்பாக ஆவான் இவர்தான் நெருங்கிய ஆண் உறவினராக இருக்கிறார் அவுலா ரஜுலின் தக்கரின் ஆண் உறவினராக இருக்க வேண்டும் என்பதுதான் நெருங்கிய ஆண் உறவினராக அவர் இருப்பார் ஒருவேளை இறங்கு வரிசையில் மகன் இல்லை மகனுடைய மகன் இல்லை அவருடைய மகன் கொள்ளுப்பேரன் இல்லை அப்ப இறங்கு வரிசையில் இல்லை என்றால் இறந்தவருடைய தகப்பனார பார்க்கணும் தந்தை அப்ப தந்தை இருக்கிறார் என்றால் தந்தை ஆசிப்பாக வருவார் எஞ்சி இருப்பதை அவர் கொடுத்துருவாங்க இப்ப நம்ம பார்த்த கணக்கு மாதிரி ஒருவேளை தந்தை இல்லை என்றால் தந்தையுடைய தந்தை அவர் என்ன செய்வார் பாட்டனார் அதாவது இறந்தவருடைய தாயுடைய தந்தை அல்ல தகப்பனின் தந்தை அவர் வாரிசாக ஆவார் அவர் இல்லாவிட்டால் அவருடைய தந்தை வாரிசாக ஆவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்களாம் ஆவி ஆசிப்பாயிருவாங்க இவர்கள்லாம் எஞ்சி இருக்கிற சொத்துக்களுக்கு ஆசிபாக வந்து விடுவார்கள் இதை நாம் சொல்லுகிற பொழுது என்ன கேள்வி வரும்னா இப்ப இறந்தவருடைய மகன் வழி மகன் அப்படின்னு சொல்றோம் அல்லது தந்தையுடைய தந்தை அப்படின்னு சொல்றோம் இதுல இறந்தவருடைய தாயுடைய தந்தையோ அந்த பாட்டனாரையோ அல்லது இறந்தவரின் மகளுடைய மகனையோ இந்த பேரனையோ ஏன் கொள்வதில்லை என்கிற ஒரு கேள்வி வரும் ஹதீஸுகளில் தெளிவாக வந்திருக்கிறது சஹி புகாரியில் வரக்கூடிய ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் அவுலா பில் மூமேனின் மீன் அன்ஃபு இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மிக நெருக்கமானவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபொமன் மாத்த யார் இறந்து விடுகிறாரோ ஓ தரக்க மாலன் அப்படி இறந்த நிலையில் அவர் அவர் சொத்துக்களை விட்ட நிலையிலே இறந்து விடுகிறார் அப்படி இருந்தால் ஃப லி மவாலில் அசபத்தி அவருடைய சொத்துக்களாகிறது அவருடைய தந்தை வழியிலுள்ள உறவுகளுக்கு சொந்தமாகும் யார் வழியுடைய உறவு தந்தை வழியினுடைய உறவுகளுக்கு சொந்தம் அதனால தான் தாயுடைய தந்தை எடுக்காமல் தந்தை இருக்கிறாரா தந்தையுடைய தந்தையை பார்க்கணும் அந்த கவனத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி ஆசிப்புடைய பங்கு அதாவது சொத்துக்களை எஞ்சியிருப்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிப் யார் என்று ஒரு விவரத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்போ அவர்கள் யார் இறங்குமுகமாக இருக்கிற மகன் மகன் வழி மகன் அவர் வழி மகன் இவர்கள் இல்லாவிட்டால் தந்தை தந்தையுடைய தந்தை தந்தையுடைய தந்தைன்னு மேல் வரிசை போகும் கீழ் இறங்குமுகமும் இல்லை இந்த மேல் கீழ் வரிசையும் இல்லை மேல் வரிசையும் இல்லைங்கும்போது அடுத்து இறந்தவரின் ஓர வரிசையை எடுத்துக்கொள்வார்கள் அவர் யாரு இறந்தவரின் உடன் பிறந்த சகோதரன் அவர் ஆசிபாவார் மீதமுள்ள சொத்துக்களுக்கு அவர் சொந்தக்காரர் ஆவார் இப்போது உதாரணத்திற்கு ஒரு கணக்கு கூட நீங்கள் போட்டு பாருங்க இப்போ இறந்தவருக்கு தந்தை இருக்காங்க தாய் இருக்காங்க மகன் இருக்காங்க சகோதரன் உடன் பிறந்தவர் இருக்கார் இதில் பங்குதாரர் யார் அப்படின்னு கேட்டால் தாய் தந்தை ஆறில் ஒன்று ஆறில் ஒன்று இதில் ஆசிப் யார் மகன் இந்த ஆறில் ஒன்று ஆறில் ஒன்று கொடுத்தது போக மீதமுள்ள அனைத்திற்கும் சொந்தக்காரர் இந்த மகன் இப்போ இந்த மகன் தான் ஆசிப்பாக இருக்கிறார் ஒருவேளை மகன் இல்லை அந்த நேரத்தில் என்ன தந்தை ஆசிப்பாகிறார் தந்தை இல்லை அப்போ யார் ஆசிபு சகோதரன் இருக்கிறாரு உடன் பிறந்தவர் இவர் ஆசிப்பாவார் இதுதான் ஆசிபினுடைய சட்டம் இதில் இறந்தவருடைய மகன் மகன் வழி மகன் என்று இறங்கும் முகத்தில் போகும் இல்லாவிட்டால் மேல் வரிசை தந்தை தந்தையுடைய தந்தையின் மேல் வரிசை இரண்டு பேரும் இல்லாவிட்டால் ஓர வரிசையாக சகோதரன் என்று வரும் ஒரு சில நேரங்களில் சகோதரிக்கும் உடன் பிறந்த சகோதரிக்கும் கிடைக்கும் அது ரொம்ப அரிதான ஒரு கட்டம்தான் அதற்கான செய்தியை ஆதாரத்தை நம்ம என்ன செய்யலாம் ஹதீசர்களில் பார்க்கலாம் சஹிது புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தி ஒரு வழக்கு அபு முசல் அஷ் அரி வெளியிலானவரிடத்திலே வருகிறது என்ன வழக்கு என்றால் இறந்தவருக்கு ஒரு உடன் பிறந்த சகோதரி இருக்கிறாங்க ஒரு மகள் இருக்கிறாங்க மகன் வழி மகளும் இருக்கிறாங்க ஒரு மகளும் மகனுடைய மகளும் இருக்கிறாங்க ஒரு பேத்தி மகன் வழி பேத்தி இப்போ இருக்கிறாங்க இந்த நிலையில் சொத்துக்களை எப்படி பிரிப்பது என்று அபுல் முசல் அஷரி எளியலான இடத்துல கேட்கப்படுகிறது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மகனுடைய மகளுக்கு அந்த பேத்திக்கு சொத்து கிடைக்காது மகளுக்குத்தான் பாதி கிடைக்கும் மீதி பாதியை உடன் பிறந்த சகோதரிக்கு கொடுத்துறணும் என்பதாக அவர் தீர்ப்பளித்து விடுகிறார் இதே தீர்ப்பை கொண்டு அப்துல்லாபின் மசூத் அலியுல்லானவரிடத்திலே போகிறார்கள் அப்போ அந்த தீர்ப்பை அப்துல்லாபின் மசூத் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் சகோதரிக்கு பாதி மகளுக்கு பாதி மகனுடைய மகளுக்கு இல்லை என்று சொல்கிறாங்களே இப்படி ஒரு தீர்ப்பை நான் சொன்னேனையானால் நான் வந்து வழி தவறிடுவேன் ஏன்னா அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த விஷயத்தில் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்வை அவர் சொல்கிறார் மகனுடைய மகளுக்கு ஆறில் ஒன்று கொடுக்க வேண்டும் மகளுக்கு பாதி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் தக்மிலத்து சுலுசைன் மூன்றில் இரண்டு வாரிசுகளுக்கே போய் சேரும் அப்போ தான் என்னாகும் மூணு பகுதி சொத்தில் ரெண்டு பகுதி நேரடி வாரிசுகளுக்கே சென்றடைந்து விடும் அந்த வாரிசுகள் இப்போ யார் அந்த பங்குதாரர்கள் யார் அப்படின்னா இந்த கேஸில் இந்த சப்ஜெக்டில் மட்டும் பங்குதார்கள் யாருன்னா மகள் பாதி சொத்து சொந்தக்காரங்களாகிறாங்க மகன் வழி மகள் ஆறில் ஒன்றுக்கு சொந்தக்காரங்களாகிறாங்க ஆக இந்த ஆறில் ஒன்று மகன் வழி மகளுக்கும் பாதி சொத்து மகளுக்கும் போக எஞ்சி இருப்பதற்கு உடன்பிறந்த சகோதரி ஆசிப்பாகி விடுகிறாள் என்று சொன்னார்கள் இந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் இந்த மாதிரியான வழக்கின் பொழுது சகோதரி ஆசிப்பாக வருவாங்க இதல்லாத மற்ற நேரங்களில் அதாவது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மகள் இருக்கிறாங்க இறந்தவருக்கு தாய் இல்லை தந்தை இல்லை இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் மகள் இருக்கிறாங்க உடன்பிறந்த சகோதரி இருக்கிறாங்க இந்த சூழலில் சகோதரி என்ன செய்றாங்க ஆசிபாக வராங்க இதல்லாத மற்ற தருணங்களில் மகன் மகனுடைய மகன் என்ற இறங்கு வரிசையிலும் தந்தை தந்தையுடைய தந்தை என்கிற மேல் வரிசையிலும் உடன் பிறந்த சகோதரன் என்கிற ஓர வரிசையிலும் தான் ஆசிபாக எஞ்சி இருக்கிற சொத்துக்கு உரிமையாளர்களாக ஆவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இப்போது சொத்துக்களை நம்ம பங்கிடுறோம் பங்கிடும் பொழுது ஆசிப் என்று வரக்கூடிய அந்த நிலையில் உள்ளவர்கள் இல்லாத போது எஞ்சி இருக்கிறதுக்கு அவங்க உரிமையாளர் ஆயிடுறாங்க ஒரு சில கட்டங்களில் அப்படி உரிமையாளர் ஆகக்கூடிய அந்த ஆசிப்புகள் இல்லாத நேரங்களில் சொத்துக்கள் எப்படி பிரிப்பது அப்போ சொத்துக்களை யார் யாருக்கு எவ்வளவு கொடுப்பது என்கிற ஒரு கேள்வி வரும் உதாரணத்திற்கு இறந்தவருக்கு தாய் இருக்கிறாங்க மகள் இருக்கிறாங்க கணவர் இருக்கிறாங்க இப்ப சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது இதை நீங்க பாருங்க இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இறந்தவருக்கு தாய் இருக்காங்க மகள் இருக்காங்க சரியா கணவர் இருக்காங்க அப்போ தாய்க்கு இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் தாய்க்கு ஆறில் ஒன்று மகளுக்கு பாதி கணவருக்கு நான்கில் ஒன்று இப்போ இறந்தவருக்கு வந்து மகன் மகன் வழி மகன்கிற அந்த ஆசிப்புகள் இல்லை தந்தைங்கிற ஆசீபுகள் இல்லை கணவருங்கிற ஆசிப்புகள் இல்லை இது சகோதரன் உடன் பிறந்தவர் என்கிற ஆசிபுகள் இல்லை கணவர் இருக்காரு மகள் இருக்காங்க தாய் இருக்காங்க இந்த நேரத்தில் சொத்துக்களை எப்படி பங்கிடுறது நாலு ஆறு ரெண்டு மூணையும் உள்ளடக்கக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்கணும் ஆறு நாலு ரெண்டு பன்னெண்டு இதான் எல்சிஎம் அப்போது இந்த மூணையும் உள்ளடக்கக்கூடிய எண் பன்னெண்டு பன்னெண்டில் வந்து நாலும் வகுபடும் ஆறு வகுப்படும் ரெண்டு வகுப்படும் இப்போது பன்னெண்டில் ஆறுனா ரெண்டு பங்கு தாய்க்கு பன்னெண்டில் நாலு மூணு பங்கு கணவருக்கு பன்னெண்டில் ரெண்டு அப்படின்னா ஆறு பங்கு மகளுக்கு மொத்தம் பன்னெண்டில் ரெண்டு மூணு ஆறு பதினோரு பங்கு இந்த உரிமையாளர்களுக்கு போயிடுது பங்குதாரர்களுக்கு போயிடுது மீதம் ஒரு பங்கு இருக்குது இந்த ஒரு பங்கு என்ன செய்யறது இவர்களுக்கே திருப்பி கொடுப்பது இதான் ரத்துன்னு சொல்லுவாங்க வேறு யாருமே இல்லை அப்போ இவர்களுக்கே சமமாக பிடித்து கொடுப்பது ஏன் அப்படின்னா இந்த ஒரு பங்கெடுத்து மகளை மட்டும் வச்சுக்கேன்னு கொடுத்தா தாய்க்கும் கணவருக்கும் அதில் குறைஞ்சிரும் அவங்க பாதிக்கப்படக்கூடாது இந்த ஒரு பங்கு எடுத்து கணவருக்கு கொடுங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு பேர் பாதிக்கப்படுவாங்க இந்த ஒரு பங்கெடுத்து தாய்க்கு கொடுத்தா இந்த ரெண்டு பேர் பாதிக்கப்படுவாங்க நான்காவது தியாயம் பன்னிரெண்டாவது சனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் கைர முலார் பங்குகள் போடுகிற பொழுது பாதிப்பு இல்லாத வகையில் பங்கிடப்பட வேண்டும் அந்த நிலையில்தான் பங்குகள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இதில் பாதிப்பு வரக்கூடாதுன்னா என்ன செய்கிறது உங்களுக்கு இதற்கு நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு சுருக்கத்துக்கு சொல்கிறேன் இதை என்ன செய்வாங்க அப்படின்னா பாக்கி ஒன்று இருக்குது உதாரணத்திற்கு பன்னெண்டு லட்ச ரூபா சொத்து பன்னெண்டு லட்ச ரூபா சொத்து பன்னெண்டு லட்சத்தில் பன்னெண்டு பங்கு பிரிஞ்சு அதில் ரெண்டு லட்ச ரூபா தாயார் இருக்குது மூணு லட்ச ரூபா கணவருக்கு ஆறு லட்ச ரூபா மகளுக்கு போயிடுச்சு மீதம் ஒரு லட்ச ரூபா இருக்குது இந்த ஒரு லட்சத்தை மீண்டும் பன்னெண்டு பங்காக பிரித்து அப்போ என்ன செய்வோம் ஒரு லட்சத்தை பன்னெண்டு பங்காக பிரித்தா எத்தனை ரூபா வரும் ஏறக்குறைய ஒன்பதாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் ஒம்பது இல்லை எட்டாயிரத்தி சொச்சம் வரும் இந்த எட்டாயிரத்தி சொச்சத்தை எடுத்து இதில் ரெண்டு பங்கு தாய்க்கு மூணு பங்கு கணவருக்கு பாதி மகளுக்கு அப்படின்னு போட்டோம்னா இதில் உங்களுக்கு என்னாகும் ஒரு தொகை மிச்சமாக வரும் அந்த தொகை எடுத்து மீண்டும் பன்னெண்டு பங்காக பிரிச்சு எல்லாரும் கொடுத்தா மீண்டும் ஒரு தொகை மிச்சம் வரும் அதை எடுத்து இப்படியே கொடுத்து 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 கணக்கு போட்டுட்டு போகிறதை விட சுருக்கமாக எப்படி முடித்து கொள்வார்கள் என்றால் இதை பாருங்க பங்கு இதனுடைய பொது எண் வகுபடக்கூடிய பொது எண் பன்னெண்டு அதை வைத்து நாம் வகுத்து பார்த்தோம் பங்குதாரர்களுக்கு ரெண்டு பங்கு மூணு பங்கு ஆறு பங்கு கொடுக்க வேண்டி வருது ஆக பதினோரு பங்கு பங்குதாரர்களுக்கு கொடுத்தா போதும் பன்னெண்டு பங்கு கொடுக்க தேவையில்லை பதினோரு பங்கு கொடுத்தா போதும் ஃபர்ஸ்ட் வகுப்படக்கூடிய எண்ணெய் வைத்து எத்தனை பங்குகள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு போட்டு முடித்த பிறகு இந்த பதினோரு பங்கவே இன்னொரு பொது பங்கு ஆக்கிரணும் எப்படி மொத்த சொத்தை பதினோரு பங்காக வைக்க வேண்டும் நீங்கள் பன்னெண்டு பங்கா வச்சு அதனுடைய ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை கிடைக்கும்ங்கிற பங்குகளை போட்டு அதனுடைய கூட்டுத்தொகை பதினொன்று இந்த பதினோரு பங்காக மொத்த சொத்தை ஆக்கிட்டு இப்போ பாருங்க பதினொன்னில் பன்னெண்டு லட்சத்தை நீங்கள் பன்னெண்டு லட்சமாக பிரிச்சுட்டு கொடுத்தா மிச்சம் ஒரு லட்சம் ரூபா வரும் அதற்கு பதிலாக பன்னெண்டு லட்சத்தை பதினோரு பங்காக ஆக்கி அதில் தாயாருக்கு ரெண்டு பங்கு மகளுக்கு ஆறு பங்கு கணவருக்கு மூணு பங்கு என்று போட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு லட்சம் சரிசமமாக இவர்களுடைய பங்குக்கு ஏற்றார் போல் பிரிந்துவிடும் இதற்கு பேர் என்ன செய்வாங்க ரத்துன்னு சொல்லுவாங்க எப்போ சொல்லுவாங்க இங்கே கீழ் வாரிசு ஆசிபோ மேல் வாரிசு ஆசிபோ அல்லது ஓர வாரிசுகளோ இல்லாத பொழுது இந்த ரத்து அடிப்படையிலே சொத்துக்கள் கொடுக்கப்பட்டு விடும் இன்னொரு கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு பிறகு ரெண்டு மூணு உதாரணங்களை சொல்றேன் அதை நீங்க செஞ்சு பாருங்க இப்போ இறந்தவங்களுக்கு தாய் இருக்காங்க மகள் இருக்காங்க பின்துல் இபுனு மகனுடைய மகள் இருக்காங்க ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் மகன் வழி மகள் இருந்தால் ஆறில் ஒன்று கொடுக்கணும் மகளுக்கு பாதி கொடுக்கணும் தாய்க்கு ஆறில் ஒன்று கொடுக்கணும் இப்போ ஆறையும் ரெண்டையும் பொதுவாக வகுபட செய்கிற எண் ஆறு தான் அப்போ தாயாருக்கு ஆறில் தாயாருக்கு ஒன்று மகளுக்கு மூணு மகனுடைய மகளுக்கு ஒன்று சொத்தை அஞ்சு பங்கு இருக்குது இப்போ மீதம் ஒன்று வரும் அப்போ என்ன செய்யணும் இதை வகுத்ததன் அடிப்படையில் மொத்த சொத்தை அஞ்சு பங்காகவே பிரித்து அந்த அஞ்சு பங்கில் தாய்க்கு ஒன்று மகனுடைய மகளுக்கு ஒன்று மகளுக்கு மூணு பங்காக கொடுத்தால் போதுமானதாக இருக்கும் இது எப்படின்னு பாருங்கள் சொத்தை ஆறாயிரரூபா மொத்த சொத்து இந்த நீங்க நீங்கள் ஆறாயிரருவான்னு போட்டு இவங்களுக்கு ஆயிரரூபா மகளுக்கு மூவாயிரூபா மகன் வழி மகளுக்கு ஆயிரரூவான்னு கொடுத்துட்டு ஐயாயிரூவாக்கிட்டீங்கன்னா மீதி ஆயரூவா மிச்சம் வரும் அந்த ரூபாயை மீண்டும் ஆறு பங்கா பிரித்து போட்டு மீதம் வரக்கூடியதாக மீண்டும் போடணும் அதற்கு பதிலாக இந்த ரூபாயை ஐந்து பங்காக பிரிச்சிடணும் அஞ்சு பங்காக பிரித்தா எவ்வளோ வரும் ஏறக்குறைய ஆறாயிரத்தை அஞ்சு பங்காக பிரிச்சா ஆயிரத்தி இரநூறுவா அப்போது தாய்க்கு ஆயிரத்தி இரநூறு மகளுக்கு மூவாயிரத்தி ஆறுநூறு மகன் வழி மகளுக்கு ஆயிரத்தி இரநூறு இப்போ பாருங்கள் இவர்களுக்கு ஒரு இரநூறுவா கூடியிருக்கு இவங்க ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு இரநூறுவா கூடி இருக்குது இவங்களுடைய ஏற்ற மாதிரி ஆறுநூறுவா கூடியிருக்கு ஆக இந்த ஆறாயிரத்தை சம அளவில் பிரித்து கொண்டார்கள் இந்த அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது அவர்களுக்கே திருப்பி வழங்கப்பட்டுருச்சு காரணம் என்ன இல்லை மேலே தந்தை இல்லை சைடில் உடன் பிறந்த சகோதரன் இல்லை அதனால் இவர்களுக்கே இந்த சொத்துக்கள் பிரிந்து விட்டது இப்போ நாம் ரெண்டு மூணு உதாரணங்களை உங்களுக்கு சொல்றோம் நீங்க செஞ்சு பாருங்க இறந்தவருக்கு தாய் இரண்டு மகள்கள் இருப்பார்களே ஆனால் எப்படி பிரிப்பது இரண்டாவது கேள்வி இறந்தவருக்கு தாயும் இரண்டு மகளும் மனைவியும் இருந்தால் எப்படி பிரிப்பது மூணாவது கேள்வி இறந்தவருக்கு தாயும் மகளும் மகனின் மகளும் மனைவியும் இருந்தால் எப்படி பிரிப்பது இந்த மூன்று உதாரணங்களை நீங்கள் என்ன செய்யுங்க செய்து அந்த மீதமுள்ள சொத்துக்களை தனியாக பங்கு போடாமல் பங்குகளில் இருந்து கிடைக்கக்கூடிய விடையையே பங்காக மாற்றி ரத்து செய்து பாருங்கள் இதுவரைக்கும் சொத்துக்களை பிரிக்கிற பொழுது அந்த பங்குதாரர்களுக்கு கொடுக்குற நேரத்தில் கொஞ்சம் எஞ்சி வந்தால் ஆசிப்புகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆசிப்புகளே இல்லைன்னா பங்குதாரர்களுக்கே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னோம் அதற்கான முறையையும் நம்ம படித்தோம் உடைய பாடம் சில நேரங்களில் நாம் எவ்வளவு பங்குதாரர்களுக்கு கொடுக்கணுமோ அதை பங்குகள் போட்டு பார்க்கும் பொழுது கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படுகிற பொழுது பங்குக்கு ஏற்றவாறு கொடுக்க முடியாத நெருக்கடி ஏற்படும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஒவ்வொரு பங்குதாரர்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கணக்கை டேலி பண்ணுவோம் இதற்கு பேர் அவுல் என்று சொல்வார்கள் அந்த உதாரணத்தை நீங்கள் பாருங்க இதற்கான தீர்வையும் பாருங்கள் இப்போ இறந்தவங்களுக்கு தாய் தந்தை இரண்டு பெண்மக்கள் கணவர் இருக்காங்க இப்போ எவ்வளோ கொடுக்கணும் தாய் தந்தைக்கு தலா ஆறில் ஒன்று இரண்டு பெண் மக்களுக்கு மூன்றில் இரண்டு கணவருக்கு நாலில் ஒன்று இதனுடைய பொது எண் என்ன ஆறையும் நாலையும் மூணையும் வகுபட செய்கிற பொது எண் பன்னெண்டு பன்னெண்டில் ஆறில் ஒன்று அப்போ பன்னெண்டில் எத்தனை ஆறு இருக்குது ரெண்டு தாய்க்கு ரெண்டு பங்கு பன்னெண்டில் எத்தனை ஆறு இருக்குது தந்தைக்கு ரெண்டு பங்கு பன்னெண்டில் எத்தனை நாலு இருக்குது மூணு இருக்குது கணவருக்கு மூணு பங்கு பன்னெண்டில் எத்தனை மூணு இருக்குது நாலு இருக்குது நாலு ரெண்டு எட்டு பிள்ளைகளுக்கு எட்டு பங்கு இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஏழு எட்டு ஏழு பதினஞ்சு வகுபட செய்கிற எண் பன்னெண்டாக இருக்குது அதை வைத்து வகுத்து பார்த்தா ஒவ்வொருவருக்கும் நம்ம கொடுக்குற சொத்தின் கணக்கின் கூட்டுத்தொகை பதினஞ்சாக இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோம் நாம் பன்னெண்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இங்கே பதினஞ்சு வந்துருக்குதே அப்போ என்ன செய்கிறது இதில் யாராவது ஒருவருக்கு குறைத்தோமையானால் கணக்கு டேலி ஆயிரும் உதாரணத்திற்கு தாய்க்கு கொடுப்பதை நிறுத்திட்டோம் அப்படின்னு வைங்க அதாவது கணவருக்கு கொடுக்கிறது நிறுத்திட்டோம்னா தாயாருக்கு தந்தைக்கு இரண்டு பெண் மக்களுக்கு கிடைச்சிரும் பன்னெண்டு பங்கு கரெக்டாகிடும் ஆனால் கணவர் பாதிக்கப்பட்டுருவார் அதனால் அப்படி பண்ணக்கூடாது சரி இவர்களுக்கு மட்டும் குறைச்சிக்கிட்டோம்னா இந்த மூணு பேர் தப்பிச்சுக்குவாங்க இவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படியும் பண்ணக்கூடாது அப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எல்லோரும் சேர்ந்து பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் இந்த பதினஞ்சு பங்கை கொடுக்கறது ஈஸியாக இருக்கும் என்பதற்காக இவர்கிட்ட கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் குறைக்கணும் குறைச்சாதான் எல்லோருக்கும் கொடுக்க முடியும் எப்படி குறைப்பது அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே நல்லா ரத்துன்னு சொன்னோம் இல்லையா இருக்கக்கூடிய சொத்துக்களின் கூட்டுத்தொகையே பங்காக்கிறணுங்கிறது அப்படி கூட்டுத்தொகையை பங்காக்கும் போது ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கூட கிடைக்கும் இந்த மாதிரி கணக்குகளில் இந்த கூட்டுத்தொகையையே பங்காக மாற்றும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அவர்களவர்களுடைய பங்கு கேட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குறையும் யாரும் அதில் பெரிய பாதிப்புக்கு ஆளாக மாட்டார்கள் அனைவரும் சமமான நிலையில் இருப்பார்கள் அல்லாஹ் நாலு பன்னெண்டாவது வசனத்தில் சொல்கிற பொழுது கைரமுலார் சொத்துக்களை பங்குகள் அடிப்படையில் பிரிக்கும் பொழுது பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்யுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் நாம் இதை கொண்டு வந்துட முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா சொத்து இந்த ஒரு லட்ச ரூபா சொத்தை இவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் முதல்ல பன்னெண்டு பங்காக போடணும் ஏன்னால் ஆறு மூணு நாலு வகுப்படை செய்கிற எண் பன்னெண்டு அந்த பன்னெண்டு அடிப்படையில் தாய்க்கு ரெண்டு பங்கு தந்தைக்கு ரெண்டு பங்கு கணவருக்கு மூணு பங்கு பிள்ளைகளுக்கு எட்டு பங்கு மொத்தம் பதினஞ்சு பங்கு இப்போ சொத்தை பன்னெண்டு பங்காக வகுத்தால் இவர்களில் அடிபடும் பதினஞ்சு பங்காக வகுத்தரணும் ஒரு லட்சத்தை பதினஞ்சு பங்காக வகுத்தால் எவ்வளவு கிடைக்கப் போகுது அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பங்குகளை பிரித்திருக்கிறார்கள் இதை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்போ இது வந்து அவுளு என்று சொல்வார்கள் சில நேரங்களில் அந்த கூட்டு வகுபட செய்யக்கூடிய அந்த கூட்டு எண்ணெய் விட பங்கு குறைவாக இருந்துச்சுன்னா இவர்களுக்கெல்லாம் சொத்து கூட கிடைக்கும் இந்த எண்ணெய் விட பங்கு கூட இருந்துச்சுன்னா இவர்களுக்கெல்லாம் சொத்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் குறையும் இதே சர்ச்சை இந்த சிக்கல் இது நம்ம தீர்த்து வைக்கிற மாதிரியான சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையில் பங்குகளை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சொன்ன இந்த தீர்வு இன்னும் சில கணக்குகளில் வரும் அதை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் அதை செய்து பாருங்கள் அவுல் என்ற அடிப்படையில் இப்போ நாம் நடத்திய கணக்கை போன்று நீங்கள் ஒரு கணக்கு செஞ்சு பாருங்க ஒருவர் இறந்து விடுகிறார் அவர் விட்டு சென்ற சொத்து அஞ்சு லட்சம் ரூபா அவருக்கு தந்தை இருக்காங்க தாய் இருக்காங்க இரண்டு பெண் மக்கள் இருக்காங்க அவருக்கு மனைவி இருக்காங்க இப்போ சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் எத்தனை பங்குகளை கொடுக்க வேண்டும் அந்த பங்குகள் அந்த கூட்டுத்தொகையை விட பங்குகள் கூட இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அந்த கணக்கின்படி ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ரூபாய் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் செய்து அடுத்தபடியாக இன்னொரு வகையான சட்டம் வாரிசுரிமையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களில் ஒன்று இறந்தவருக்கு தந்தை இல்லை பிள்ளைகளும் இல்லை இந்த மாதிரியான தருணத்தில் இறந்தவருக்கு சகோதரர் இருப்பாரையானால் உடன் பிறந்தவர் இருப்பாரையானால் அந்த சொத்தின் நிலை என்ன எப்படி பங்குகளை பிரிக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்கள் இதே ஒரு சகோதரன் மட்டும் ஆனால் அப்பொழுது எப்படி பிரிக்க வேண்டும் சகோதரன் சகோதரி என்று இருந்தால் அப்போது எப்படி பிரிக்க வேண்டும் பலர் இருப்பார்களையானால் இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பார்களையானால் அப்போது எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கத்தை இன்சால்ல அடுத்தடுத்த பாகங்களை நம்ம தெரிந்து கொள்வோம் மேலும் இந்த வாரிசுரிமை சட்டங்கள் தொடர்பான சில கேள்விகளும் எழுந்திருக்கிறது அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களையும் அந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல